हेलो फ्रेंड्स वेलकम टू सेंगोडी ईसी किचन टुडे नम्बर वाळपू வச்சி தான் நம்ம ஒரு ரெசிபி பண்ணப் போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா வடை தாங்க செய்யப் போறோம் வாழைப்பூ வடை வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வாழைப்பூ அப்படியே சேக்க போறதுல நான் பாதி தான் இதல யூஸ் பண்ணப் போறேன் இந்த வாழைப்பூக்கு அப்படியே நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிராதீங்க வேக வச்சி கட் பண்ணிட்டு வேக வச்சதுக்கு அப்புறம் தான் வடைய செய்யணும் இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சி வச்சிருக்கேன் உப்பு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒன்று கருவேப்பிலங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு ஆயில் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு விசில் விட்டு இந்த வாழைப்பூவை கட் பண்ணதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி கிரைண்டில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு கிரைண்ட் ஒரு ஃபல்ஸ் விட்டுக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் இந்த பாருங்கள் இது மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து அதே மிக்சி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பையும் வடைக்கு மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வெங்காயம் உப்பு இது எல்லாமே இதில் சேர்த்து நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயத்தையும் சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த வடை வந்து நல்லாயிருக்கும் எப்போதுமே வடை செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் லூஸியாக இருக்கும் ஏன்னா அந்த வாழைப்பூவில் கொஞ்சம் தண்ணி கசையும் அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெசிபியில் சொல்கிறதுக்கு விடுபட்டு போச்சு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த வாழைப்பூ வந்து உதிராமல் உங்களுக்கு வடையாக நல்லா வரும் இப்போ அந்த மாவை பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு வாங்க ஒவ்வொரு வடையாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வயிறு வேக்காளம்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே அமர்த்தும் இந்த மாதிரி பொரியல் பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்துருங்க சாப்பிட்ருவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சிம் மோட்லேயே வச்சு நல்லா எண்ணெய் காயினும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சாதான் அந்த வடை வந்து உள்ளெல்லாம் வெந்திருக்கும் இது மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இது டீ கூட சாப்பிட்லாம் லஞ்சு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்களும் வேக வைக்காமல் சில பேர் செஞ்சுடுவாங்க இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்